கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கிருபையார்த்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து கர்த்தருக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லது பிரியமானவர்களே, தொழுகையை பற்றி நாம் தொடர் பாடத்தை ஆழமாக வேதா வசனத்தினுடைய துணை கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் போல ஒரு நோட்டு பேனாவோடு அமர்ந்து வசனங்களை படித்து குறிப்பிடுத்து சொல்லப்படுகிற வசனத்துடைய சத்தியம் உண்மை என்ன என்பதை அறிந்து ஆராய்ந்து நீங்கள் அதை பயிற்சியும்படியாக கர்த்தருக்குள்ளே உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். அன்பானவர்களே, தொழுகை ஏன் செய்ய வேண்டும், இதைதான் இந்த நாளில் நாம் படிக்க போகிறோம். கடவுளை ஏன் கும்பிடணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நான் எதுக்கு அவரை கும்பிடணும், நான் எதுக்கு அவர் வழிபடணும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். ஏன்னா தனக்கு தேவையானது இருக்கிறதுனாலையும் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கிறதுனாலையும் மனிதன் அநேக வேலைகள்ல கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் நினைக்கிறது இல்ல. கடவுளை நான் ஏன் கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. கடவுளை வழிபடுற ஒரு விஷயமும் தேவனை வழிபடுற விஷயமும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு சாதாரண விஷயமா இருந்திருது. இந்த நாளில கூட கடவுளை ஏன் நாம வழிபட வேண்டும், மனிதனை ஏன் கடவுள் அவரை வழிபட சொல்கிறார், அவரை வழிபடுவதற்கான காரணங்கள் என்னென்ன, இதை குறித்து ஒரு ஆழமான செய்தியை கேட்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபல் வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலிசத்தின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தொழுகை என்ன என்ன, அதனுடைய அகலம் என்ன, ஆழம் என்ன, அர்த்தம் என்ன, உணர்வு என்ன, உறவு என்ன, நீளம் என்ன, அதற்கு முன்பு என்ன, அதற்கு பின்பு என்ன, அதனுடைய தொடர்ச்சி என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பலம் என்ன, அதற்குள்ளே இருக்கிற சத்துவம் என்ன என்பதையெல்லாம் தொடராக படிப்பதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த நாளில் செய்யலாம், எப்படி செய்யலாம், எதை மாத்திர தவிர்க்கிறோம், எதை சேர்த்துக்கணும், எதை விட்டுறணுன்றதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். நாம் ஏன் தொழுகை செய்ய வேண்டும்? தொழுகை செய்யும் வேளையில் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படின்னா நாம் நம்முடைய மனித நலிவு தன்மையை, ஐ எம் வெரி பூவர், நான் ஒரு மனிதனாய் ஒரு எளியவனாய் ஏழ்மையானவனாய் இருக்கிறேன், பணம் பொருள் இல்லை என் ஆத்துமாவிலே என்று அறிந்து மகா உன்னதமான தேவனுக்கு முன்பாக அதிகமாக என்னை தாழ்த்தி அவருக்கு பயந்து அவருக்கு முன்பாக குனிந்து அவருக்கு முன்பாக வாய்ப்பொத்தி அவர் பேச மௌனமாக நான் கவனமாக கவனித்து அவர் சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சிட்டு போகணும் அப்படின்ற மனோநிலையில் கூடி வருவதுதான் தொழுகையாக இருக்கிறது. இன்னைக்கு எங்க போதவர் உள்ள சொன்னாரு, பரவாயில்ல நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அப்படின்னு பேசுகிறவனை பற்றி யோசிப்பதற்காக கூடி வருவதல்ல, பேசுகிறவர் அவருடைய வார்த்தை என்னை என்ன செய்ய சொல்லுகிறது, எப்படி மாற சொல்லுகிறது, எதை உணர்த்துகிறது, எந்த உணர்வை எனக்குள்ளே உண்டாக்குகிறது என்பதற்காக கற்றுக்கொள்ள வாய்ப்பொத்தி மௌனியாக நான் அவர் சமூகத்தில் இருக்க வருவதாக இருக்கிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. கவனிங்க, அவரை தொழுது கொள்ள வாங்கன்னு சொல்றப்ப ஒரு உறவின் முறையை இங்க ஞாபகப்படுத்துறாரு பாருங்க இந்த சங்கீதக்காரன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அப்ப தொழுகைக்குள்ள போனா அவர் நம்மளைய மேய்க்கிறாரு, நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகிறது, ஒரு உணவு கிடைக்க போகிறது,
ஒரு நீர் கிடைக்க போகிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு அது பெறப்போவதற்காக அங்கே நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணுமா, தொழுகை செய்யும் பொழுது அவர் கைக்குள்ளான ஆடுகளை போன்ற ஒரு உணர்விலே அவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு எதுவுமே புரிஞ்சுக்காம புத்தி இல்லாமல் இருக்கணும்ன்ற எண்ணத்தில் அல்ல, அடங்கி இருக்கின்ற நிலையிலே தொழுகையினுடைய மனோநிலை நமக்கு இருக்க வேண்டும். நாம் நம்மை பலவீனமாக உணர்கையில் அவரின் ஆவிக்குரிய பலத்தை நமக்குள்ளே தரவழைத்துக் கொள்ள தொழுகை நமக்கு உதவி செய்யும். வேத வசனத்தை வரி வரியாக, வார்த்தை வார்த்தையாக கேட்டு கவனித்து கற்றுக்கொண்டு நமக்கு பலன் பெற நாம் கூடி வருவது தொழுகையாகும். அரச பீடம், அவருடைய ராஜரீக சிம்மாசனம் இல்லைங்களா, அந்த அரச பீடத்திற்கு முன் நிற்கும் கையேந்துபவரை போல இருந்து நம்முடைய செயல்களை எல்லாம் சபை கூடி வரும் பொழுது, குறிப்பாக தொழுகை செய்ய வரும் பொழுது நம்முடைய செயல்கள் அடங்கி இருக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். சங்கீதம் 123:2, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும். எப்படி இருக்கணுமா, தொழுகையில வரும் பொழுது, பிரசங்கம் கேட்கும் பொழுது, பாட்டு பாடும் பொழுது, காணிக்க கொடுக்கும் பொழுது, ஜபம் செய்யும் பொழுது எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல். வரி வரியா பிரசங்கத்துல, பாட்டு பாடும் பொழுது ஒவ்வொரு பாட்டு வரியில, ஜபம் செய்யும் பொழுது அடுத்தவர்கள் நமக்காக ஜெபித்தாலும் நாம ஜெபித்தாலும் ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக எஜமான் கையை நோக்கி இருப்பதை போல கவனிக்கிற மனோநிலை நமக்கு தேவை. மறந்து போய்விட வேண்டாம், கவனிப்போம். வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. கவனிச்சிங்களா, அவர் ஒன்னை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம கண்ணு அவரை நோக்கியே இருக்க வேண்டும். அவர் என் ஆத்துமாவுக்கு என்ன தர போகிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் வரை நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவரை தரிசிக்கலாம், அவரை பற்றி துதித்து பாடலாம், அவர் பேசுவதை கேட்கலாம், கற்று கடைபிடித்து ஆவிக்குரிய வெற்றி வாழ்வு அதை பெற்றுக்கொள்ள, அவரை நாம் சந்திக்க அவரே நம்மை அழைக்கிறார். அதுதான் தொழுகை அல்லது சபை கூடி வருதல். He is calling you. தேவ ஜனமே, சபைக்கு என்னைக்கு போகணும், திருவிருந்தில் என்னைக்கு பங்கு பெறணும், என்னைக்கு நான் அவருக்கு கொடுக்கணும், என்னென்ன செய்யணும்னு முடிவெடுக்க உனக்கோ எனக்கோ உரிமை இல்லை. போதகருக்கோ, விளக்கம் கொடுக்கிறவர்களுக்கோ, ஒரு பிஷப்புக்கோ, ஒரு பாஸ்டருக்கோ, ஒரு போப்புக்கோ உரிமை இல்லைங்க. அவர்தான் உரிமை உள்ளவர். ஏனென்றால் அவரை தொழுகை செய்ய போகிறோம். அடுத்தவங்களை குறை சொல்றதுக்காக சொல்லல, எங்க பாஸ்டர் இப்படி சொல்றாரு, இவங்க இப்படி விளக்கம் சொல்றாங்க. எல்லா மனுஷனும் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன், ஆனால் அவங்க எல்லாம் தப்பு, நான் தான் ரைட்டு அப்படின்னு பேச வரல. என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நாங்க யாரும் பைபிளை பத்தி உங்ககிட்ட பேசும் பொழுது இதை செய்யுங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன் செய்யுங்கன்னு சொல்லுகிற போதகரை காது கொடுத்து கேட்பதை விட அவர் சொல்றது வசனத்துல இருக்கா என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மறந்து போய்விட வேண்டாம். மனித இனம், மனுக்குலம் தொழுகை செய்யும்படியாகவே வடிவமைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நாக்கு உச்சரிக்கும்படியாக, பேச்சை சொல்லும்படியாக, பிறர் புரிந்து கொள்ளும்படியாக, என் எண்ணத்தை ஒளியாக எழுப்பும்படியாக என் நாக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. என் தொண்டை எனக்குள்ளே இருக்கிற காற்றை வெளியே வர வைத்து நாக்கின் மூலமாக அதை சத்தமாக உருவமாக புரிந்து கொள்ளும்படியாக பேசும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதை போல பாவ மன்னிப்பு பெற்ற ஒவ்வொருவருமே தனியாக, குடும்பமாக, சபையாக கூடி வந்து படைத்தவரை தொழுகை செய்யும் நோக்கோடு நமக்கு நம் ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவிற்காக,
அந்த மனிதனை படைத்தான் தன்னை வணங்க கும்பிட மறந்து போய்விட வேண்டாம். தேவ மக்களே, ஏசாயா 66:23, அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் தேவ பக்தியுள்ள சந்ததியை அவன் பெரும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அது சாத்தியம்? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவங்களுக்கு பிள்ளை பெறுவாங்க, அது தேவ பக்தி உள்ள சந்ததியா வரதுதான் பெரும்படியாகனா என்ன அர்த்தம்? அப்ப தேவனை படைத்த பொழுதே அவனுக்குள்ளே அவன் படைப்பின் நோக்கத்தை பற்றிய தேவனுடைய சிஸ்டம் என்னன்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக அந்த வகையில தான் மனிதன் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறான், வடிவமைக்கப்பட்டிருக்கிறான். நாம் படைத்தவரை தொழுகை செய்யவில்லையானால் வேறு யாரையோ வேறு எதையோ ஆராதிக்க முயல்வோம். இது இயற்கை, மறந்துட வேண்டாம். கும்பிட்டுக்க, பெரியவங்களை கும்பிட்டுக்க, விழுந்து கும்பிடு அப்படின்னு சொல்றாங்க, கவனிச்சிருங்களா? விழுந்து கும்பிடுவது நம்மை படைத்தவரே தான் செய்யணும். அப்ப விழுந்து கும்பிடுன்ற வார்த்தை ஏன் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்றால், நம்மை விட மேலாக உயர்வான வல்லமை நிறைந்த ஒருத்தரை கும்பிடணும்ன்றது மனிதனுக்கு இயல்பாகவே இருக்கிறது, சுவாபமாகவே, நேச்சர். அப்ப இந்த நேச்சர் தன்னை படைத்தவரை நோக்கி மனுஷன் பயன்படுத்தல அப்படின்னா வேறொன்றை நோக்கி போய்விடும் என்பது தேவனுக்கு தெரியும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். யாத்ராமும் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். எங்களுக்கு மோசைய காணோம், 40 நாள் கிட்ட ஆக போகுது, மோசைய காணோம், எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டாக்குங்கன்றாங்க. இது ஏன்றத முதல்ல புரிஞ்சுக்குவோம். ஏன்னா மோசே இவங்களை 430 வருஷமா அடிமையா இருந்தவங்களை வெளியில வாங்கன்னு கூப்பிட்டப்ப என்ன சொல்லி கூப்பிட்டார்னா, நம்முடைய தேவனை, இஸ்ரவேலரின் தேவனை, இந்த எபிரேயர்களின் தேவன். அவங்க அடிமையா இருந்தது எகிப்துல, எபிரேயர்களினுடைய கடவுளை கும்பிடுறதுக்கு நாம 3 நாள் பிரயாணமா போய் அவருக்கு பலி செலுத்தணும், அதுக்காக வாங்கன்னு சொல்லிதான் மோசே எல்லாரையும் ரெடி பண்றார். அப்ப இப்படி சொல்லி கூட்டிட்டு வந்தாரு, கூட்டிட்டு வந்த ஆளை காணமே, அப்ப நாம பலி செலுத்த வந்த வேலையை விட்டுறக்கூடாது, அப்ப பலி செலுத்துறதுக்குன்னு எதையாவது ஒன்ன ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி போய் ஆரோன அவங்க கேக்குறாங்க. அப்ப ஆரோன் அவங்கிட்ட இருந்த நகையெல்லாம் வாங்கி நெருப்புல போட்டு அவனுக்கு தெரிந்த ஒரு உருவத்தை ஒன்றை உண்டாக்குகிறான். அது ஒரு கன்றுக்குட்டியை போன்று இருக்கிறது, அதை அவர்கள் கும்பிடுகிறார்கள். இது இவங்க இப்ப கும்பிட்டது ரைட்டா தப்பா அப்படின்ற இப்ப வாதத்துக்கு நான் போல, ஆனா அதுக்கு பின்னாடி ஒண்ணு தெரிஞ்சுக்குவோம். அங்க இருக்கிறவங்கெல்லாம் ஆரோனை பார்த்து கேக்குறாங்க, எங்களை கும்பிடுறதுக்கு தானே கூட்டிட்டு வந்த, அப்ப நாங்க கும்பிட விரும்புகிறோம், எங்களுக்கு வழி நடத்த முன் செல்ல ஒரு கடவுள் தேவை என்று கேட்கிறார்கள். அப்ப நான் முன் செல்லும்படியாக, நம்மை வழி நடத்தும்படியாக, நமக்கு மேற்பட்ட ஒருவரிடத்துல நாம் நாடி செல்லுகின்ற தன்மையோட படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடியினாலதான் தேவன் ஆவியாயிருக்கிற அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாக நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய பாடு வேதனை இரத்தம் சிந்துதலின் மூலமாக, அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலின் மூலமாக தொழுகைக்கு ஒரு புது வடிவம் கொடுத்திருக்கின்றார். தன்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் இன்ன விதமாய் இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் என்று அந்த பெண்மணி இடத்திலே சொல்லுகிறார். யோவான் 4:23 அந்த பெண்மணியினுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எங்கள் பிதாக்கள்லாம் இந்த மலையில தொழுதுகிட்டாங்களே, நீங்க எருசலேமில் கட்டின அந்த கோயில வந்து கும்பிடுன்றீங்களே, ஆளாளுக்கு ஒவ்வொரு தரமுறையிலையும் ஒன்று சொல்றீங்களே, பாரம்பரியமா ஒன்று இருக்குது, பரம்பரை பரம்பரையா ஒன்ன செஞ்சுக்கிட்டு வரோமே, உங்க இயேசுவே நீர் தீர்க்கதரிசி மாதிரி இருக்கிறீரே,
நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அந்த அம்மா கேட்டப்ப இயேசு தெளிவா பழசிலிருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாரு. ஆமா, பல தலைமுறைக்கு பல தலைமுறை தலைமுறையா நீங்க வனாந்தரத்துல தொழுது கொண்டீங்க, நீங்க மலை மேல தொழுது கொண்டீங்க, எருசலேம்ல தொழுது கொண்டீங்க, அதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இப்ப நான் வந்திருக்கிறது நம்மை படைத்தவரை தொழுகை செய்கிற முறைய, ஆராதனை செய்கிற முறைய மாற்றி அமைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, பெண்ணே தாயே என்னை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இல்ல, நீ என்னை கேட்காம இருந்திருந்தீன்னா நான் பேசாம இருந்திருப்பேன். நீ என்னை பார்த்து கேள்வி கேட்ட, கேட்கிறப்ப விவரமா வேற கேட்கிற. என்ன விவரமா கேட்கிறேன்னா, மலையில தொழுதுக்கவா, எருசலேம்ல தொழுதுக்கவா, இவங்களும் மூதாதையர்கள், அவங்களும் மூதாதையர்கள், இவங்களும் பல பல தலைமுறையா இப்படி செய்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆபிரகாமில் இருந்து இவங்களும் இப்படி செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க பார்த்தா மேசியா மாதிரி இருக்கீங்களே, நீங்க சொல்லுங்க நாங்க என்ன செய்யணும்னு கேட்டப்ப அவர் சொல்றாரு, பெண்ணே நான் சொல்லுவதை நம்பு, பிதா என்பவர் உருவம் இல்லாதவர், நம்மை படைத்தவர் உருவம் இல்லாதவர், அந்த உருவம் இல்லாத ஆவியாயிருக்கிற பிதா தன்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்று இயேசு சொன்ன வழி வித்தியாசமான வழி என்பதை நாம் இயேசு சொன்னதை இங்கே நின்று கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சரி, ஏன் வேறு வகை ஆராதனை கூடாது? ஏன்னா ஏசு இப்ப இப்படி தொழுது கொள்ளணும்னு சொன்னார்ன்ற இடத்துல வந்து நிக்கிறோம் இல்லையா? அப்ப ஏன் வேறு வகை ஆராதனை, வேறு வகை தொழுதல் கூடாது என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்புவோமே என்றால், நன்றாக கவனியுங்கள், தன் விருப்பப்படி மனிதன் ஆராதனை செய்கின்ற ஒரு தேர்வை, எப்படி கடவுளை வணங்க வேண்டும், கும்பிட வேண்டும் என்று தொழுகை செய்ய வேண்டும் என்ற தேர்வை மனிதன் செய்ய முடியாது, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதன் தேவ சாயலில் உள்ளான மனுஷன் கடவுளுடைய தன்மையில, நம்முடைய கவிஞர்கள் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. கவனிச்சுங்களா அந்த வார்த்தையை, உள் மனசுல ஒண்ணு, இதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப அவர் தன்மையில நாம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1:26-27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நல்லா கவனிங்க, தேவனுடைய சாயல்ல ஆணையும் பெண்ணையும் படைத்தார். கடவுள் தன்னை ஒரு பெண்ணாகவோ ஒரு ஆணாகவோ இங்கே அவர் அடையாளம் காட்ட வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவரை ஆணுன்னு சொல்ல முடியாது, அவரை பெண்ணுன்னு சொல்ல முடியாது, அவரை திருநங்கைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் மனுஷன் பக்கத்திலிருந்து அவரை பார்க்கிறப்ப. ஆனால் அவர் ஆவியாய் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அந்த ஆவியாய் இருக்கிற கடவுளுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு குணநலம், ஒரு புத்தி இருக்கு பார்த்தீங்களா. அந்த புத்திய, அந்த தன்மைய இந்த உடலுக்குள்ளே இருக்கிற மனிதனாகிய ஆணாகிய பெண்ணாகிய நமக்குள்ளே அந்த தன்மையை வைத்திருக்கின்றார். அதனாலதான் இயேசு அந்த விஷயத்தை தெளிவாக பேசுகிறார். ஏன் நாம் படைக்கப்பட்டோம்? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அதை நமக்கு என்ன செய்தி சொல்லுவது தெரியுமா? கடவுளை மாதிரி நமக்கு குணம், மிருகத்தை மாதிரி நமக்கு குணம் இல்லை. கவனிச்சிங்களா? அப்ப கடவுளை மாதிரி குணத்தோட என்ன படைக்கப்பட்டோம்னா, நாம அவரை தேடணும். அதனாலதான் ஒரு பிள்ளை தாயை முதலில் தேடுகிறது, ரெண்டாவது தன்னுடைய தகப்பனை அது தேடுகிறது. அப்ப நாம எப்படி படைக்கப்பட்டோமே என்றால், நம்மை படைத்தவரை தேடும்படியாக தன்மையோட படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரின் சாயலின் இயற்கை தன்மை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், அவரை மாத்திரம் நாம் தொழுது கொள்ளும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நம் உடம்பிற்கு ஒத்துப்போகாததை அலர்ஜின்றோம், ஒவ்வாமைன்றோம், ஒத்துக்கலன்றோம், ஏத்துக்க மாட்டேங்குதுன்றோம்,
வெளியிலிருந்து வர்றதுல அது வெளியில படைக்கப்பட்டது. ஒரு கெமிக்கல் இருக்குது, ஒரு ரசாயன கலவை இருக்கிறது. அது இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியோட அந்த ரசாயன கலவையோட ஒத்து போகாட்டி திடீர்னு தடிச்சிருச்சு, ஒரு மாதிரி செவந்துருச்சு, ஒரு மாதிரி வாந்தி வருது, ஏத்துக்க மாட்டேங்குதுன்றோம்ல. அதை போல தேவனை தொழுகை செய்யவில்லை என்றால் நம் ஆத்துமாவுக்கு ஒவ்வாமை வரும். அதனாலே அவரை தொழுகை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு உபாதை ஏற்பட்டுவிடும், மறந்து போய்விட வேண்டாம். நம் ஆத்துமாவிற்கு ஒவ்வாததை நாம் செய்தால் அது நமக்கு உபத்திரவத்தை ஏற்படுத்தும். நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒவ்வாததை செய்ததனால தான் ஆதாம் ஏவாள் பாதிக்கப்பட்டார்கள். நம் ஆத்துமாவுக்கு ஒத்து போகாததை செய்தபடியினால்தான் நாம் தேவனை விட்டு விலகி போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். பைபிள் படிக்காட்டி நாம தேவனை விட்டு விலக ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். பைபிளை படிச்சா தேவனோட நெருங்கி வரோம் அர்த்தம். அதாவது பாவம் செய்யாமல் இருக்க தேவனை ஒட்டி இருப்போம். பாவம் செய்ய ஆரம்பித்தால் தேவனை விட்டு வெட்டி விட்டு நாம் போக ஆரம்பிப்போம். மறந்து போய்விட வேண்டாம். யாத்ராமு 32 அதிகாரத்திலே அங்கே உருவ வழிபாட்டினுடைய வணக்கத்தை பற்றி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனா விளைவை பார்த்தீங்கன்னா தேவன் ஆதியாய் இருக்கிறார். அதற்கு எதிர் திசையில தொழுகையை முயற்சி செய்த பொழுது, ஆராதனை முயற்சி செய்த பொழுது அத்தனை பேர் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள் என்ற பெரிய எச்சரிக்கை நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப தப்பா அவரை தொழுது கொள்ள முயற்சி செய்தால் அது நமக்கு அழிவை ஏற்படுத்தும். சரியாக அவரை தொழுது கொண்டால் அது ஆசீர்வாதத்தை நம் ஆத்துமாவுக்கு கொண்டு வரும். எபிரேயர் 10:25 வசனத்தை கவனிப்போம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இதுல ரெண்டு வகையில பாத்துக்கலாம். சாதாரண அர்த்தத்துல எடுத்தா சபை கூடி எப்ப வருதோ அந்த நாலு நெருங்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லி சபை கூட்டத்தை தவற விடாதன்னு சொல்லுங்கன்னு யதார்த்தமான ஒரு அர்த்தத்தில் சொல்லலாம். அடுத்து நாளானது சமீபித்து வருதுன்னா உண்மையிலே இந்த ஆத்மா எதற்காக படைக்கப்பட்டது, அது எங்கே போய் இருக்க வேண்டும், அது எந்த நாள், அந்த நாள் சமீபித்து வருகிறதே, அதையாவது மனசுல வச்சு சபை கூடி வருதல விட்டுறாதீங்க என்ற அழைப்பு நினைவு நமக்கு சொல்லப்படுகிறது. நியாய தீர்ப்புக்கு பின்னாடி, மரணத்துக்கு பின்னாடி, கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பின்னாடி எப்படி வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் அவரோட போய் இருக்க போகிறோம். ஒன்று அவரை விட்டு விலகி போக போகிறோம். சரியாக இருக்க நம்மை பயிற்சி செய்வது சபை கூடுதல், அதை விட்டுவிட வேண்டாம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோமர் 1:25 வசனத்தில் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்னென்றைக்கு சோதரிக்கப்பட்டவர். ஆமேன். தவறான முறையில் தொழுகை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. சரியான வழியில அவரை தொழுகை செய்வது என்பதை இன்னும் நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள தேவனுக்கு சித்தமானால் அடுத்து வருகின்ற பாடத்திலே ஏன் தொழுகை அவசியம், ஏன் சபை கூடி வருதல் அவசியம் என்பதை இன்னும் தெரிந்து கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் ஏன் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி சொல்கிறோம். கற்றுக்கொண்டவைகளை எங்கள் வாழ்க்கையில பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இது நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். ஆதியாகமம் 1:27 வசனத்தின்படி நாம் ஏன் கடவுளை வழிபட வேண்டும்? கேள்வி வரிமாக சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1:27 வசனத்தின்படி நாம் ஏன் தேவனை வழிபட வேண்டும்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன்தாமே, இன்று நாம் கேட்ட சத்தியத்தின்படி நாம் அவரை தொழுது கொள்ள எல்லாவித ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் நமக்கு தந்தருவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது
தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.